நாடு சனாதன இருள் சூழ்ந்து கிடக்கிறது. மோடி அமித்ஷா கும்பல், சீட்டிங் கும்பல், ஃப்ராடு கும்பல், ஏமாற்றுகிற கும்பல், மோசடி கும்பல். ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை என்று சொன்னாரே, மோசடி பேர் வழி த ஃப்ராடு மோடி, ஃப்ராடு மோடி. அருமை தோழர்களே, இந்த மாநாடு பிஜேபிக்கு எதிரான மாநாடு, ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான மாநாடு, சங் பரிவார்களுக்கு எதிரான மாநாடு, சனாதன சக்திகளுக்கு எதிரான மாநாடு. பிஜேபியை ஆட்சி அதிகார பீடத்திலிருந்து விரட்டி அடிக்கிற மாநாடு. தமிழ்நாடு நீங்கள் நினைப்பதை போல வட இந்திய மாநிலங்களை போன்ற மாநாடு மாநிலம் அல்ல, இது சிறுத்தைகளின் மாநிலம். பொதுவாக சிறுத்தைகள் காடுகளில் தான் இருக்கும், அது உலகத்தில் பொது வழக்கம். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒவ்வொரு கிராமங்களிலும் சிறுத்தைகள் இருக்கிறார்கள். ஆட்டுக்குட்டிகள் இங்கே வந்து பார்த்தால் தெரியும், வாலாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே அவர்கள் கனவு திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியாது. தமிழ்நாடு முழுவதும் எல்லையோரத்தில் படை வீரர்களாக, பாதுகாப்பு வீரர்களாக சிறுத்தைகள் இருக்கிறோம். அதை சொல்லுகிற மாநாடு இந்த மாநாடு, சனாதன சக்திகளை எச்சரிக்கிற மாநாடு இந்த மாநாடு. உங்கள் உழைப்பில், உங்கள் செலவில் நீங்கள் இந்த மாநாட்டுக்கு திரண்டு வந்திருக்கிறீர்கள். ஒரு தம்பிடி பைசா நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை. ஆனால் இந்த மாநாட்டு செலவை நீங்கள் என்ன எப்படி சமாளிப்பீர்கள் என்று நீங்கள் என்னை தேடி வந்து மாநாட்டுக்கு நிதி வழங்கி இருக்கிறீர்கள். அதற்காகவும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தோழர்களே, மோடியை ஆட்சி அதிகார பீடத்தில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டும். இனி ஒருபோதும் தாமதிக்க முடியாது, வேடிக்கை பார்க்க முடியாது. இது வெறும் தேர்தல் அரசியல் கணக்கல்ல. இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும், நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும். ஜனநாயகத்திற்கு பேர் ஆபத்து சூழ்ந்துள்ளது. ஜனநாயகத்திற்கு ஆபத்து என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து, அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து. அதனால்தான் இந்த மாநாட்டின் முகப்பு வரவேற்பு வளைவில் 3 வாசல்கள் இருக்கின்றன. ஒரு வாசல் சுதந்திர வாசல், லிபர்டி கேட். இன்னொரு வாயில் சமத்துவ வாயில், ஈக்வாலிட்டி கேட். இன்னொரு வாயில் சகோதரத்துவ வாயில், ஃப்ரெட்டர்னிட்டி கேட். இந்த வாயில்களுக்கு நாம் வள்ளுவர் வாயில், வள்ளலார் வாயில் என்று கூட பெயர் வைக்கலாம், கௌதம புத்தர் வாயில் என்று கூட பெயர் வைக்கலாம். அப்படி வைக்கவில்லை. இந்த மாநாட்டின் விழாநாயகன், இந்த விழாநாயகன் யாரும் இல்லை, அரசமைப்பு சட்டம்தான். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்திருக்கிற அரசமைப்பு சட்டம்தான். கான்ஸ்டிடியூஷன் இஸ் அவர் ஹீரோ ஆஃப் திஸ் கான்ஃபரன்ஸ். இந்த மாநாட்டுக்கான விழா நாயகன் யார் என்று கேட்டால் கான்ஸ்டிடியூஷன் தான். மேலே பாருங்கள், உச்சத்திலே புரட்சியாளர் அம்பேத்கர், இடது பக்கத்திலே மாமேதை கார்ல் மார்க்ஸ், வலது பக்கத்திலே தந்தை பெரியார். அம்பேத்கருக்கு கீழே பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்,
அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை, அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை கான்ஸ்டிடியூஷன் தான், அந்த பிரியாம்பிள் தான், முகப்புரை தான் இந்த மாநாட்டின் கருப்பொருள். அதனால்தான் மேலே கான்ஸ்டிடியூஷன் பிரியாம்பிள் வாசலில் நுழைந்ததும் புரட்சியாளர் அம்பேத்கர் அமர்ந்திருக்கிறார், பக்கத்திலே கான்ஸ்டிடியூஷன் பிரியாம்பிள், வாயில் லிபர்டி ஈக்வாலிட்டி ஃப்ரெட்டர்னிட்டி. சென்னையிலிருந்து சுடர் ஜோதி, அந்த சுடர் சமத்துவ சுடர். தஞ்சை கீழ்வன்மணியிலிருந்து சுடர், அந்த சுடர் சகோதரத்துவ சுடர். மேலவளவு முருகேசன் நினைவிடத்தில் இருந்து சுடர், அது சுதந்திர சுடர். அதிலும் ஈக்வாலிட்டி ஃப்ரெட்டர்னிட்டி லிபர்டி என்கிற டார்ச். கடைசியாக மேடையிலே தலைவர்கள் அனைவரும் சுடர் ஏந்தினார்கள். என்ன சுடர்? ஜனநாயக சுடர், ஜனநாயக சுடர். இந்திய வரலாற்றிலேயே ஜனநாயக சுடரை ஏந்துகிற மாநாடு, இந்திய அரசியல் வரலாற்றிலேயே விடுதலை சிறுத்தைகளின் மாநாடு தான். 20 தலைவர்கள் ஓரடியில் திரண்டு கைகோர்த்து நிற்காமல் ஜனநாயக சுடரை ஏந்தி நின்றோம். ஏன் நாடு சனாதன இருள் சூழ்ந்து கிடக்கிறது? மோடி அமித்ஷா கும்பல், அவர்கள் சீட்டிங் கும்பல், ஃப்ராடு கும்பல், ஏமாற்றுகிற கும்பல், மோசடி கும்பல், மக்களை ஏய்க்கிற கும்பல், எத்தர்கள் அவர்கள்! சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் மக்களை ஏய்த்து பிழைக்கிற மோசடி கும்பலின் கைகளில் இந்த நாடு சிக்கிக் கொண்டது. கடந்த 10 ஆண்டுகளிலே அவர்கள் என்ன சாதித்திருக்கிறார்கள்? வறுமையை ஒழித்தார்களா? வேலைவாய்ப்பு தந்தார்களா? வீட்டு மனை கொடுத்தார்களா? புதிய வீடுகளை கட்டி தந்தார்களா? விவசாயத்தை மேம்படுத்தினார்களா? கூலி வேலைக்கு உத்தரவாதம் தந்தார்களா? 10 ஆண்டுகளில் என்ன சாதித்தார்கள்? ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை என்று சொன்னாரே, மோசடி பேர் வழி, The fraud Modi, fraud Modi. 2 கோடி பேருக்கு வேலை தருவதாக சொன்னாரே, எவ்வளவு நாடகம்! கான்ஸ்டிடியூஷனை போய் தொட்டு கும்பிடுகிறார், அம்பேத்கர் காலை தொட்டு கும்பிடுகிறார், ராமர் கோயிலுக்கு போய் சாஷ்டாங்கமாக அப்படியே தரையில் படுத்து எழுந்திருக்காமல் வடிவேல் மாதிரி கிடக்கிறார். உலக மகா நடிப்பு, உலக மகா நடிகர் மோடி மக்களை ஏய்க்கிறார். அவரால் இந்த தேர்தல் அரசியலில் இதை சாதித்தேன், அதை சாதித்தேன், இந்த 10 ஆண்டுகளில் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினோம் சொல்ல முடியுமா? அயல் நாட்டு வங்கியிலே தேங்கி கிடக்கிற கருப்பு பணத்தை கொண்டு வந்து உங்கள் ஒவ்வொருவரின் வங்கி கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் போடுவேன் என்று சொன்னாரே, உங்களுக்கு வந்ததா? உங்கள் அனைவருக்கும் வாக்கு வங்கி இருக்கிறதா இல்லை? வங்கி கணக்கு இருக்கிறதா இல்லையா? பேங்க் அக்கவுண்ட்ல பணம் வந்ததா? அப்படி என்றால் மோடி ஃப்ராடா இல்லையா? மோடி மோசடி பேர் வழியா இல்லையா? 15 லட்சம் பணம் தரவில்லை, அந்த கருப்பு பணத்தை பற்றியே பேசவில்லை. அவருடைய சேவை, மோடி அம்பானி, மோடி அமித்ஷா ஆகியோரின் சேவை அதானிக்கும் அம்பானிக்கும் எடுபிடி வேலை செய்வதுதான், அதானிக்கும் அம்பானிக்கும் சேவை செய்வதுதான். அதுதான் மோடியின் அமித்ஷாவின் 10 ஆண்டுகால சாதனை. 500 கோடி ரூபாயை ஏமாற்றிவிட்ட தொழிலதிபர்கள் எல்லாம் வட இந்தியக்காரர்கள், எல்லோரும் மோடி சமூகத்தை சார்ந்த பனியா கும்பலை சார்ந்த தொழிலதிபர்கள், விஜய் மல்லையா உட்பட 500 கோடி தள்ளுபடி செய்தார்கள். நீ நானும் கடன் வாங்கினால் தள்ளுபடி செய்கிறார்களா? படிப்பு கல்விக்கு கடன் தருகிறார்களா? ஏதேனும் ஒரு பெட்டிக்கடை வைத்துக் கொள்ள கடன் கேட்கிறோமே, வங்கிகளில் கடன் தருகிறார்களா? ஆனால் லட்சக்கணக்கிலே கடன் தந்து அவர்களால் செலுத்த முடியவில்லை என்று தள்ளுபடி செய்துவிட்டு அதையெல்லாம் ஈடு செய்வதற்கு அப்பாவி மக்களின் மீது வரி போடுகிறார்கள்.
வரி விதிக்கிறார்கள், பொதுத்துறைகளை எல்லாம் தனியாருக்கு தாரை பார்க்கிறார்கள், கனிம வளங்களை சுரண்டுகிறார்கள், இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறார்கள், கூடங்குளம் அணு உலை, போக்குவரத்து துறைமுகங்கள், கடலோர துறைமுகங்கள் எல்லாம் தாரை பார்க்கிறார்கள். அதானி ஏர்போர்ட், அதானி சீபோர்ட், அதானி தெர்மல் பவர் பிளான்ட், அதானி கன்ஸ்ட்ரக்ஷன், எல்லா துறைகளிலும் அதானி தான், அம்பானி தான். யாருக்கு ஆட்சி செய்கிறார் மோடி? அப்பாவி இந்துக்களுக்கா? இந்துக்கள் நாலு வகை இந்துக்கள் இருக்கிறார்கள். பிராமண இந்து வேறு, சத்திரிய இந்து வேறு, வைசிய இந்து வேறு, சூத்திர இந்து வேறு. இங்கே இருக்கிற நாம் எல்லாம் இந்துக்களே அல்ல, புத்தரின் வழிவந்த வம்சம் வாரிசுகள், கௌதம புத்தரின் வாரிசுகள் நாம். நாம் அவர்நாஸ் இந்துக்கள், நான்கு வகையான இந்துக்கள். அந்த நான்கு வகையான இந்துக்களில் சூத்திர இந்துக்கள் என்கிற ஓபிசி மக்களை ஏய்த்து ஏமாற்றி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியதோடு மட்டுமில்லாமல் அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு முயற்சிக்கிறார்கள். அதற்காகத்தான் ராமர் பெயரை சொல்லுகிறார்கள், ஜெய் ஸ்ரீராம் முழங்குகிறார்கள், ராமர் கோவிலை கட்டி முடிப்பதற்கு முன்னே திறக்கிறார்கள். இவையெல்லாம் திசை திருப்புகிற சதித்திட்டம்.